சார், உண்மையிலே இந்த படத்தில் யார் எல்சியூவில் இருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காரு லோகேஷ் வந்து. இது எல்சியூ படம் தான், கண்டிப்பாக எல்சியூ படம் தான். கமல் இருக்கார். ஏன் கமல் இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம்னா, அப்படின்னா தனுஷோடைய அப்பா அம்மா வந்து இவங்க வந்து அவமதிச்சதா, அதாவது ரஜினி ஃபேமிலி வந்து அவமதித்ததாக அதில் வந்து ரொம்ப மனக்கசப்பாகி தன்னுடைய மாமனாருக்கு இணையாக அல்லது அவரை விட ஒரு படி தாண்டி ஒரு பங்களா கட்டணும் அப்படின்னு தனுஷுடைய மிகப்பெரிய லட்சியம் கனவு அது. அந்த வீடு கட்டுறதுனால்தான் வந்து தனுஷ் ஐஸ்வர்யா ஒரு சின்ன வாக்குவாதத்துடன் பிரிஞ்சிருக்கிறாங்கன்ற மாதிரியான தகவல் கூட இருக்கு. நயன்தாராவுக்கு வந்து நடிப்பதில் வந்து ஒரு பெரிய ஆர்வம் இல்லை. இந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆகிற நேரத்தில் தன்னுடைய கணவர் அந்த படத்துலேருந்து விலக்கப்படுறாரு, இல்லை தூக்கி எறியப்படுறாரு. இது அவங்களால் தாங்கிக்க முடியல. ஏன் தாங்கிக்க முடியல அப்படின் போது, இப்போ நம்ம விசாரித்த வகையில் பார்த்தா நயன்தாரா சினிமாவை விட்டு விலகுவதாக ஒரு முடிவு எடுத்துருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. திருச்சிற்றம்பலத்திற்கு முன்னாடி வரைக்கும் மித்திரஞ்சவனுக்கு படமே இல்லை, அவர் வந்து சும்மா இருந்தார். அந்த நேரம் தான் அந்த அரியான் படம் அவர் கிடைச்சது வந்து. நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் ஒருத்தர் வந்து உதவி பண்ணி ஒரு படம் கொடுத்துருக்காரு. அந்த படத்தை வந்து இன்னொன்று கேட்டால், இந்த படத்தை விட மற்ற படங்களை, நீ தனுஷ் படத்தை விட மற்ற ஹீரோக்கள் படத்தை விட இந்த படத்துக்கு தான் நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து முன்னே வந்து நிற்கணும். ஆனால் என் பேரையே போடாதீங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அபத்தமாக இருக்குது. அது வந்து நண்பர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் சிஆர் பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தனுஷ் வந்து புதுசாக வந்து போயஸ் கார்டனில் இருக்க வீட்டுக்கு குடி போயிருக்காரு. 150 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீடை கட்டினதுக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்குது. அவங்களுடைய மாமனாருக்கு போட்டியாக அதுக்கு இணையாக வந்து ஒரு பவரை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டை வந்து அவர் ரெடி பண்ணதாக சில விஷயங்கள் சொல்லப்படுது. என்ன பிரச்சனை நடக்குது சார் அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன? மருமகன் அப்படின்னும் இன்னொரு மகன் தான் அவர் வந்து ரஜினிக்கு வந்து, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயம் வந்து சென்னையுடைய இதய பகுதி தான் வந்து போயஸ் கார்டன். அங்கே வந்து ஒரு சதுர அடி அப்படிங்கிறது வந்து பல ஆயிரங்கள், சாதாரண விஷயம் கிடையாது. அங்கே வீடு வாங்கிறது வந்து, வீடு கட்டுறது வந்து அவருடைய சாமானியனால் முடியாது. கொஞ்சம் செல்வந்தராக இருந்தால் கூட அது கூட முடியாது. அதற்கான ஒரு தகுதி வந்து அங்கே வேணும். அப்படி வந்து தகுதி வாய்ந்தவர்கள், தகுதி படைத்தவர்கள் மட்டும்தான் அங்கே இருக்கிற ஒரு ஏரியா அது, எல்லாருக்குமே தெரியும். அதற்கு மிக சிறந்த உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லக்கூடிய சொன்ன முன்னாள் முதல்வர் ஜே ஜெயலலிதாவுடைய ஒரு இரும்பு கோட்டையாகவே இருந்தது. ஆமாம், ரஜினியே வந்து பாதுகாப்பு காரணமாக வந்து ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்லேருந்து நடக்க வச்சு அமைச்சாங்க. அதெல்லாம் முந்தைய சம்பவங்கள். அதெல்லாம் 91-96 ஆமாம், அந்த நேரத்தில் அப்படியேப்பட்ட ஒரு ஏரியாவில் அந்த பகுதியில் தன்னுடைய மாமனாருக்கு இணையாக அல்லது அவரை விட ஒரு படி தாண்டி ஒரு பங்களா கட்டணும் அப்படின்னு தனுஷுடைய மிகப்பெரிய லட்சியம் கனவு அது. அப்போ அங்கே ஒரு காலி கிரவுண்டு இடம் இருக்குது, 4 கிரவுண்டில். அந்த இடத்த போயிட்டு ஒரு வேலை பேசுகிறாரு. இப்போ ரஜினி வந்து ஆன்மீகத்தின் மீதும் வாஸ்து ஜோதிடத்து மீது நம்பிக்கை உள்ளவர். அவர் வந்து இந்த இடம் வந்து வாஸ்து படி சரியில்லை, யாரையோ கேட்குறாரு, வேணான்றாரு. ஆனாலும் வந்து தனுஷுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு, அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 கிரவுண்டில் கூட இடம் கிடைக்காது, 4 கிரவுண்டில் ஒரு இடம் வந்திருக்கு அப்படின்போது அதை வேணான்றார் அவர். இவர் வாங்கி தான் ஆகுதுன்றாரு. வேணான்னு அவர் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த இடத்துல வந்து இப்படி ஒரு 4 கிரவுண்டு இடம் இருக்குன்னா அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கணும், அல்லது ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு கேட்கும்போது தான் அது வாஸ்து சரியில்லைன்றாங்க. அதேமாரி கட்டி தான் ஆகன்ற போது ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பூமி பூஜை நடக்கும்போதெல்லாம் எல்லாருமே ஒன்றா இருந்திருப்பாங்க. பூமி பூஜையில் நீங்கள் அந்த ஸ்டில்ஸ்லாம் பார்த்துருக்கலாம். அதன் பிறகு இந்த கட்டடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. அது அதை வந்து வீடுன்னு கூட சொல்லுகிறார். மிகப்பெரிய பங்களா அது, அதனுடைய மதிப்பு 150 கோடி அப்படின்போது இதில் வந்து ஏறக்குறைய ஒரு பாதி வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போதே வந்து அவருக்கு கடன் பிரச்சனைகள் ஏற்படுது தனுஷுக்கு வந்து. ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது வந்து அவ்வளோ வீடு கட்டுறது வந்து. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வீடு கட்டும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆவாங்க. அப்போ தான் தொடர்ச்சியாக வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸில் வந்து ஒரு 3-4 படங்களுக்கு தொடர்ச்சியான ஒரு கால் ஷீட் கொடுக்குறாரு, ஒரு பெரிய ரெமுனரேஷன் பேசுகிறாரு. எனக்கு இந்தாங்க என்னுடைய கால் ஷீட் அப்படியே வச்சுங்கன்னா அதில் தான் வந்து தொடர்ச்சியாக மாறன் மாதிரியான படங்கள்லாம் வந்தது. இப்போ கேப்டன் மில்லர் படம் வரைக்கும் அவங்க தான் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க.
அதை தாண்டி சில கடன் சிக்கல்களை மாற்றுறாரு. வீட்டுக்குள்ளே சின்ன குழப்பங்கள் உண்டாகுது. அந்த வீடு கட்டுறதுனால்தான் வந்து தனுஷ் ஐஸ்வர்யா ஒரு சின்ன வாக்குவாதத்துடன் பிரிஞ்சிருக்கிறாங்கன்ற மாதிரியான தகவல் கூட இருக்குது வந்து. ஏன்னா அவங்க பர்சனல் வாழ்க்கைக்குள்ளே நம்ம போய் பார்க்க முடியாது. இதையும் தாண்டி வந்து இன்னொரு விஷயம் வந்து குடும்பத்தில் இன்னும் சொல்லிக்கிட்டு வர விஷயம் வந்து தனுஷுடைய அப்பா அம்மா வந்து இவங்க வந்து அவமதிச்சதா, அதாவது ரஜினி ஃபேமிலி வந்து அவமதித்ததாக அதில் வந்து ரொம்ப மனக்கசப்பாகி இதே ஏரியாவுக்குள்ள என் மாமனாரை இணைய மாமனாரை தாண்டி ஒரு வீடு கட்டி எங்கள் அப்பா அம்மாவை அதில் அந்த கிரகப்பிரவேச ஓமகுண்டத்தில் நான் உட்கார வைக்கிறேன் பாரு அப்படின்னு அவருடைய சபதத்தை வந்து இப்போ நிறைவேற்றிருக்காரு. இதுதான் உண்மையில் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு சார். கஸ்தூரி ராஜா வந்து ரஜினி குடும்பம் வந்து அசிங்கப்படுத்த அந்த ஒரு அவமானப்படுத்தின மாதிரியான நிகழ்வு நடந்துச்சா இல்லை பேசப்பட்டு? இல்லை பேசப்பட்டு வர்றது தான். நமக்கு வந்து யாரையும் போயிட்டு உள்ளே போயிட்டு பார்க்க முடியாது வந்து. மேபி இருக்கலாம். இதில் எல்லா குடும்பத்திலும் இந்த சம்மந்திக்குள்ளே ஒரு சண்டை வரும் வந்து. அது வந்து எல்லாருடைய ஃபேமிலி இருக்குது. இவங்க வந்து விவிஐபி ஃபேமிலி. அது ரஜினியோடைய ஸ்டேட்டஸ் வந்து ஒரு உயர்ந்த நிலையில் இருக்குது. கஸ்தூர் ராஜான்றவங்க அதை விட ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் தான் அவங்க. அப்படின் போது பொதுவாகவே இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு சமூகம் அல்லது சமூக அந்தஸ்து இல்லாத ஒரு சாதாரண ஆளாக இருக்கிறாங்கன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை நடக்கும். இப்போ தனுஷ் வந்து ஒரு சாதாரண ஆள், ஐஸ்வர்யா வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு, ஐஸ்வர்யா வந்து ஒரு கோட்டீஸ்வரியோட மகள் அப்படின் போது அந்த வீட்டில் வந்து இவங்க அப்பா அம்மா போகிறாங்க அப்படின்னா சில இடங்கள் அவமானப்படுத்தலைன்னா கூட சில சம்பவங்கள் வந்து நம்மளை காயப்படுத்துனாங்களோ ஈகோ இல்லது வந்து அந்த தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் சேர்ந்து கூட வந்திருக்கலாம். இல்லது ஏதாவது கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கலாம். இதுதான் அங்கே பேசுகிற விஷயம் அது. இப்போது அடுத்து வந்து அப்டேட்ஸ் பார்க்கும்போது வந்து நயன்தாரா வந்து அண்மையில் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ரெண்டு படத்துக்கு தொடர்ச்சியாக புக் பண்ணி 20 கோடி ரூபா வரைக்கும் தொகை பேசப்பட்டு அட்வான்ஸ் தொகையும் கொடுக்கப்பட்டதாகவும் ஆனால் சில காரணங்கள்னால அந்த ட்ராப் ஆகிட்டு நயன்தாராவே அந்த ப்ராஜெக்ட்லேருந்து எடுத்துகிட்டு கொடுத்த அட்வான்ஸ் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் திருப்பி வாங்கிட்டதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுது. உண்மையா? நயன்தாராவுடைய சம்பளம் வந்து ஒரு 3-4 கோடி தான் இருக்கும். ஆனால் 20 கோடின்ட்டு வந்து அது காதில் பூசுத்துற வேலை. அது யார் கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல. அவ்வளோலாம் கண்டுபிடிக்கணும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நயன்தாராவுக்கு வந்து சமீப காலமாக வந்து நடிப்பதில் வந்து ஒரு பெரிய ஆர்வம் இல்லை. அதற்கு காரணம் என்னென்னா தன்னுடைய கணவர் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டில் கமிட் ஆகி அவர் தான் டைரக்டர்னு உலகம் முழுக்க சொல்லி அது வந்து அந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆகிற நேரத்தில் தன்னுடைய கணவர் அந்த படத்துலேருந்து விளக்கப்படுறாரு இல்லை தூக்கி எறியப்படுறாரு. இது அவங்களால் தாங்கிக்க முடியல. ஏன் தாங்கிக்க முடியல அப்படின் போது நயன்தாரா வந்து ஒரு சராசரி பெண்மணியாக இருந்திருந்தால் அதை வந்து ஏதோ அவங்க சினிமாக்குள்ளே நடக்கிற விஷயம். இப்போ விக்னேஷ் சிவன் ஒரு டைரக்டர், நயன்தாரா ஒரு சராசரியாக பெண் இருந்தால் அப்படின்னு நினச்சேன். நயன்தாரா வந்து ஒரு ஸ்டார், வந்து சினிமாவை பற்றி தெரியும். தன்னுடைய கணவர் வந்து அஜித்துடைய ப்ராஜெக்ட்லேருந்து வெளியேற்றப்பட்டால் அவருக்கு யாரும் படம் தரமாட்டாங்க, அவருடைய கேரியர் எந்த அளவுக்கு டவுன் ஆகும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களே 2-3 தடவை அஜித்கிட்ட பேசுனதாகவும் சொல்கிறாங்க வந்து. அவர் வந்து அதில் காம்ப்ரமைஸே ஆகலை. அவர் ஏதாவது வாக்குறுதி கொடுத்தாரா நானும் கூட தெரியல வந்து. அதில் வெக்ஸ் ஆகி போய் தான் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஷாருக் கான்லாம் வந்து இந்த குழந்தையெல்லாம் பார்த்தாங்க பாருங்கள், பொண்ணுவாட்டி கூட. ஆமாம், பேசணும். அதெல்லாம் கூட அதில் ஏற்பட்டு தான். ஆனால் இப்போ நம்ம விசாரித்த வகையில் பார்த்தா நயன்தாரா சினிமாவை விட்டு விலகுவதாக ஒரு முடிவு எடுத்துருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. நடிக்கிறதே வேணாம் அப்படி ஒதுக்கி வச்சுருவோம். கொஞ்ச நாள் வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்களுக்கு இருக்கல ரவுடி பேபி மாதிரி என்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸை நம்ம பார்த்துப்போம், நம்ம கணவருக்கு வந்து பக்கபலவனாக இருப்போம் அப்படின்னு. அதே சமயம் இன்னொரு தகவல் இப்போ பரபரப்பாக ஓடிக்கிட்டுருக்கு. என்னென்னா வந்து விஜய் சேதுபதி அந்த இந்த AK-62 இவருடைய கதையிலிருந்து விளக்கப்பட்டாங்க இல்லைங்களா, அதே கதையில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பிரதீப் ரங்கநாதனும் இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல். இதை தாண்டி இந்த படத்தை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிக்க போகுதுன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இல்லை சின்ன குறுக்கீடு சார், இதில் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா விஜய் சேதுபதி வந்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக வந்து அரண்மனை 4 கமிட் ஆகிட்டு அதுலேருந்து விலகிட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்படுது. அந்த விஷயத்துக்கு இதுதான் காரணமா? இல்லை, அரண்மனை 4 வந்து இந்த காரணம் அவங்க சொல்லலை. வந்து விஜய் சேதுபதி ஒரு பெரிய சம்பளம் கேட்டார், அந்த சம்பளம் வந்து கொடுக்க முடியாதுன்னு சுந்தர் சி சொன்னதுனால அப்படி கொடுக்க முடியாதுன்னா நான் வெளியே போகிறேன் அப்படின்றாரு. அரண்மனை 4லாம் வந்து அவ்வளோ பெரிய படம்லாம் ஒன்றும் கிடையாது. வந்து சுந்தர் சியோட வழக்கமான படம் வந்து ஒரு 10 ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணுவார், அது 10/11 தான் கலந்து போகும், யாருக்கும் பெரிய ஸ்கோப்லாம் இருக்காது. இவருடைய நோக்கம் ஒரு பெரிய ரெமுனரேஷன் கேட்டார், அந்த ரெமுனரேஷனில் கொஞ்சம் குறைச்சா பரவாயில்ல, அதில் பாதி கொடுக்குறேன்னு இவர் வெளியே வந்துட்டார். ஏன்னா வந்து டிமாண்டான ஒரு நடிகர் வந்து இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி. அப்படியே விக்னேஷ் சிவனும் விஜய் சேதுபதி நண்பர்கள். விக்னேஷ் சிவனுடைய மனநிலை என்னன்ட்டு விஜய் சேதுபதிக்கு தெரியும். அதனால் அவரை தேற்றி ஒன்று நண்பா நீ ஒன்றும் பயப்படாத,
அதெல்லாம் கவலைப்படாத, நாம அந்த ப்ராஜெக்ட்ல நான் நடிக்கிறேன். வந்து அஜித்துக்கு செய்யப்பட்ட கதையில விஜய் சேதுபதி நடிக்க போறாங்க. நாமே நடிக்காம அது மாதிரி பேசிக்கிறாங்க. அஜித்துக்காக அந்த கதை அப்படியே தானே இருக்கு. அதை யார் உள்ள வராங்கன்னு பார்க்கும்போது நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பிரதீப் ரங்கநாதன் ஓகே சொல்லியிருக்கிறது, அவர் தகவல் இருக்கு. ரெண்டு காம்பினேஷன் சேரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ சமீபமாக என்னன்னா, இந்த படத்தை வந்து ராஜ்கமல் தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு இந்த படத்தின் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, ஏதோ ஒரு ஒரு வித்தியாசமான கதையை தான் வெங்கடேஸ்வரன் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த கதையை தாண்டி அஜித்துக்கு வேறொரு கதை தேவைப்பட்டதுனால தான் இவரை வந்து ஒதுக்கிட்டாருன்னு இதில் புரியுது. ஏன்னா கமலே உள்ள வராருனா கதை வந்து அழுத்தமான கதை. இல்லை விஜய் சேதுபதி இருக்காரு, பிரதீப் ரங்கநாதன் இருக்கார்னா மறுபடியும் வந்து விக்னேஸ்வரன் ஒரு பேக் டு பெவிலியன் அப்படின்ற அளவுக்கு வந்து வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதில் இன்னொரு ஒரு சின்ன சந்தேகம் சார், என்னன்னா இப்போ வந்து அஜித்துக்கு சொல்லப்பட்ட கதையை வந்து விக்னேஸ்வரன் வந்து விஜய் சேதுபதி வச்சு எடுக்க போகிறார் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டீங்க. அது வந்து அவங்களுடைய நட்பு அதெல்லாம் தாண்டி இதில் கமல் உள்ளே வராரு அப்படிங்கும்போது வந்து சின்ன கேள்வி ஒன்று எழுது. கடந்த காலங்களில் வந்து சொல்லப்பட்ட விஷயம் வந்து விஜய் அஜித் இந்த ரெண்டு பேர் காம்பினேஷனில் வந்து கமலுக்கு வந்து அதிக விருப்பம் இருக்க ஆட்கள்னால் விஜய் தான், அஜித் மேலே வந்து அவருக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டுட்டு இருந்துச்சு. ஒருவேளை அந்த அஜித் கதையில் இப்போ விஜய் சேதுபதி நடிக்கிறாரு, அஜித் நிராகரித்த கதை அப்படிங்கிறனால அதுக்குனால கூட கமல் வந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அது ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கா? மேபி இருக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஆரம்ப கட்டத்திலேருந்து அஜித்தை பிடிக்குமோ பிடிக்காத அவருக்கு, அதில் விஜய் வந்து ரொம்ப பிடிக்கும். பல மேடைகளில் வந்து விஜயை வந்து புகழ்ந்துலாம் பேசியிருக்காரு. சில ஒரு ஆடியோ லான்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா, இவர் மௌனமாக நிற்கிறாரு, எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிடாதீங்க, அவ்வளோ வித்தையும் உள்ளே கற்று வச்சுருக்காரு. அந்த வித்தை எப்போ இறக்கணும்னு அவருக்கு தெரியும், எல்லா மேட்டரும் அவருக்கு தெரியும்ன்ட்டு ஒவ்வொரு இதுலையும் அவர் வந்து விஜயை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னும் கேட்டால் வந்து அவர் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸுக்கு விஜய் ஒரு கால் ஷீட் கொடுப்பார், ஒரு படம் பண்ணி தருவார் ரேஞ்சில் அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. அதனால் மேபி இப்போ இது கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிராகரித்து ஒரு இயக்குனர் அமைச்சிட்டிங்கல்ல, சினிமாவோடைய வழி எல்லாருக்குமே தெரியும் சார், சரி நான் வச்சு பண்ணுறேன் வாங்க அப்படின்னு கூட இருக்கலாம். இப்போ வந்து இந்த மாதம் வெளியாக இருக்க படங்களில் அரியவன் அப்படிங்கிற ஒரு படமும் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் அந்த பப்ளிசிட்டி அதெல்லாம் வந்து கொஞ்சம் விமர்சையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போன வாட்டியும் கூட நம்ம பேசியிருந்தோம், மித்ரன் ஜவஹர் வந்து இயக்கினார். படத்தோட சைட்லேருந்து வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வந்து மித்ரன் ஜவஹர் தான் டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பப்ளிசிட்டிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மீடியா ஆட்சிலாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நடுவில் வந்து மித்ரன் ஜவஹர் வந்து எனக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். ஒரு டேரக்டர்னு சொல்லப்படுற ஒருத்தர் வந்து படத்துக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? ஏன் அந்த கருத்து வந்து திருப்பி அந்த பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆகாமல் போய்கிட்டு இருக்கு சார்? திருச்சிற்றம்பலம்னு ஒரு படம் வராமல் இருந்தால் மித்ரன் ஜவஹருக்கு இந்த படத்துக்கு வந்து தெரு தெருவாக வந்து இப்போட இது ப்ரொமோஷனுக்கு வந்து உட்காரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எந்த மீடியாவுக்கு வேணாலும் கூப்பிட்டாலும் வந்து அதை முன்னாடி வந்து பேசுறதுக்கு அவர் ரெடியாக இருந்திருக்கார். அதற்கான காரணம் என்னென்னா, திருச்சிற்றம்பலத்திற்கு முன்னாடி வரைக்கும் மித்ரன் ஜவஹருக்கு படமே இல்லை, அவர் வந்து சும்மா இருந்தார். அந்த நேரம் தான் அந்த அரியான் படம் அவருக்கு கிடைச்சது. வந்து இந்த படம் கிடைச்ச உடனே அவருக்கு வந்து அதை வந்து எடுத்து அதை படம் பண்ண ஆரம்பித்தார். அவர் தான் டைரக்டர், அவர் தான் ஆக்ஷன் கட்டு சொன்னவர், அவர் தான் நடிப்பு சொல்லி கொடுத்தவர். திருச்சிற்றம்பலம் வந்து அது ஆஹா ஓஹோ கொண்டாடிச்சு, இவ்வளோ வசூல் பண்ணிடுச்சுன்னொன்னே, இவர் நாம் பெரிய டைரக்டர், இந்த படத்தை நம்ம படம்னு சொல்லிக்கலாமா அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்துட்டார். மித்ரன் ஜவஹர் யார்? அவரும் கஸ்தூர் ராஜாவுடைய அசிஸ்டண்ட்டு தான். அவர் தனுஷை வச்சு படம் இருக்கார், தனுஷோடைய ஆஸ்தான இயக்குனர். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள்லாம் தனுஷ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நானே ரெண்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன். திருச்சிற்றம்பலத்திலே பார்த்தீங்கன்னா இவர் வெறும் ஆக்ஷன் கட் மட்டும் தான் சொல்கிறார், அவர் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் மிக தவறான நேரம். நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் ஒருத்தர் வந்து உதவி பண்ணி ஒரு படம் கொடுத்துருக்காரு. அந்த படத்தை வந்து இன்னொன்று கேட்டால், இந்த படத்தை விட மற்ற படங்களை, நீ தனுஷ் படத்தை விட மற்ற ஹீரோக்கள் படத்தை விட இந்த படத்துக்கு தான் நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து முன்னே வந்து நிற்கணும். ஆனால் என் பேரையே போடாதீங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அபத்தமாக இருக்குது. அது வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு வரலாம் கூட பரவாயில்ல, பேரே போட்டுக்க வேணாம்னு சொல்கிறதுங்கிறது வந்து எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை எனக்கு இவங்கெல்லாம் புரியாத ஒரு விஷயமா இருக்குது. என்னென்னா இவங்கெல்லாம் சினிமாவில் எவ்வளோ காலம் இருக்கிறாங்க சார். இங்கே வந்து ஒரு படத்தை வந்து சின்ன படம் பெரிய படம்னு ரிலீஸுக்கு முன்னாடி நீங்கள் கணிக்கவே முடியாதுங்க. கணிக்கிறதுக்கான சாத்தியமே கிடையவே கிடையாது. நான் அவருக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு பிரபல வார பத்திரிகையாளராக, சினிமா பத்திரிகையாளராக இருக்கும்போது ஒரு படம் சம்பந்தமான செய்தி எடுத்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அப்படிலாம் ஃபோட்டோ கொடுக்கணும். இப்போ மாதிரி மெயிலில் அனுப்புறதோ அல்லது வந்து நேரில் கொண்டு போய் ஃபோட்டோ பிரிண்ட்டு தான், அந்த ஃபோட்டோ பிரிண்ட்டை ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஓட்டுவாங்க அவங்க. அந்த படத்தை தூக்கி தூக்கி அடிப்பாங்க. என்னங்க நீங்கள் வந்து நல்லா வந்து கவர்ச்சியாக எடுத்துன்னு வாங்க, இந்த மாதிரி படங்களாக எடுத்துன்னு வரீங்க. ஒரே அழுக்காக இருக்கிற அந்த பையன், அந்த கதாநாயகி பார்த்தா ஏதோ ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருக்கு. திரும்ப திரும்ப போடும் நமக்கே என்னடா எரிச்சலாகிடும். ஒரு அதுக்கு ஒரு கட்டத்தில் என்னடா இது ஒரு சரியான உப்மா படம் போல இருக்குது அப்படின்ட்டு அந்த படத்தின் மீதான இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு போயிடுச்சு. அதுமாதிரி அந்த படத்தின் மீது செய்தி சேகரிக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது போயிட்டு என்ன படம் அந்த டைரக்டர் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறார் சார், ஒரு பிரமாதமான படம் எடுக்கிறார் சார், நீங்கள்
எடுத்து ஏதாவது பப்ளிசிட்டி பண்ணுங்கள் சார், ஒரு நியூஸை போடுங்க சார், இந்த சம்பவம் சார், சார் உங்கள் படத்தை ஏற்றவே மாட்டேன்றாங்க அப்படின்னு. படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்தினுடன் சேர்ந்து ஒரு சூப்பர் மெகா ஹிட் படம் வந்து சூப்பர் பட்ஜெட்டில் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ரெண்டு படம், அந்த படம் பேர் சொல்ல விரும்பலை. இந்த நான் எடுத்து மாதிரி சாதாரண உப்புமா படம் சொன்னாங்கள்ல, அந்த படம் வந்து ரெண்டாவது நாளே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது, தெருவெங்கும் பேச்சாகுது. பல மீடியாக்கள் வந்து எங்கே அந்த கதாநாயகன் எங்கே, அந்த கதாநாயகன் எங்கே, அந்த டைரக்டர் எங்கே, அந்த படத்தில் நடித்த ஒரு சின்ன கேரக்டரில் நடித்த ஒரு பையன் வரைக்கும் வந்து போய் பேட்டி எடுக்கிறதுக்கு ஓடுறாங்க. அந்த படம் தான் வந்து காதல். எப்படி நிலைமை மாறுது பாருங்கள், ஒரு படத்தை எப்படி கணிக்க முடியுது. ஏன் இப்போ நீங்கள் எடுத்தும் கரண்டாக லவ் டுடேன்னு ஒரு படம் வந்தது, அந்த முதல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்து எத்தனை பேர் கேள்வி பண்ணாங்க, எந்த நியாயமா அப்படின்ட்டு. இன்னைக்கு பார்த்தா கதை சொல்கிறதுக்கு பிரதீப் ரங்கநாதன் கியூவில் நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த டைரக்டர் பித்ரஜா அவருக்கு தெரியாதா? சரி, அரியான் வந்து ஓடிடுச்சுங்க, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு, ஓடிடுச்சு, பெரிய ஒரு கலெக்ஷனை கொடுக்குது அந்த படம் அப்படின்னா நீங்கள் திரும்ப வந்து கொண்டாட மாட்டிங்களா? நீங்கள் இதெல்லாம் வந்து எதை இவங்கெல்லாம் மைண்டில் வச்சு சொல்கிறாங்கன்னு தெரியல. இவர் தான் அதுக்கான டைரக்டரு. எதை வச்சு யார் எப்படி வருவாங்க? சினிமா வந்து சார், சினிமா வந்து ஒரு மேஜிக் வந்து, அந்த மேஜிக் வந்து எப்படி வேணாலும் நிகழும் வந்து. அதெல்லாம் தெரிஞ்ச மித்திரஞ்சோகர் மாதிரி ஆட்கள், இது என் படம் கிடையாது, நான் டைரக்ட் பண்ணேன்னு சொல்றதுல மிகப்பெரிய அபத்தம். நடிகர் சூர்யாவும் ஜோதிகாவும் வந்து பிருத்திவிராஜ் அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. மலையாளத்தில் அவர் வந்து ஒரு பயோபிக் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரியும். அதில் வந்து சூர்யா ஏதோ ஒரு ரோல் நடிக்க போகிறதா தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அந்த என்ன படம், அதில் சூர்யா நடிக்கிறாரா? ஏற்கனவே வந்து சூரிய போற்று ஒரு பயோபிக்கில் சூர்யா நடிச்சிருந்தார். ஸோ இப்போ இன்னொரு ஒரு பயோபிக்கில் அவர் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அது பேசுபொருளாக இல்லை, அது வந்து அஃபிஷியலான ஒரு அறிவிப்பாக இல்லை. வந்து இவங்க போய் மீட் பண்ணியிருக்காங்க, அது வேறு ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டாக கூட இருக்கலாம், வேறு ஏதாவது தகவலாக கூட இருக்கலாம். அவரோட 2D ப்ரொடக்ஷனுக்கு வந்து கால் ஷீட் கொடுங்க அப்படின்ற மாதிரி இதுவாக இருக்கலாம், இல்லைனா கதை கேட்டுருக்கலாம். ஆனால் சூர்யாவுடைய கவனம் முழுக்க பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம திருத்த சிவாவுடைய படத்தில் தான் இருக்குது. அந்த படத்தை முடித்தவொடனே அதுக்கான ப்ரொமோஷனில் கிளம்பணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சுதா கங்கராவுடைய படத்தில் வந்து அவர் கவனமாக இருக்கார். அதுக்கான அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் மாதிரியான ஒரு கதை வந்து, அதில் வந்து அவர் வந்து ரொம்ப அதன் மேலே தான் அவர் கவனமாக இருக்கார். ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட சூர்யா போய் சச்சின் டெண்டுல்காரை பார்த்தாரு, தோனி மாதிரி சச்சின் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்கிறாரா, தமிழில் படம் பண்ண போகிறாரான்னு ஒரு விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இது எதுவும் வந்து அவங்க எதுவும் அஃபிஷியலாக அறிவிக்கலை. ஒரு மரியாதை நிமித்தமாக பார்க்குறது, இல்லைனா வந்து அந்த ஸ்பாட்டில் ஒரு எங்கேயோ ஷூட்டிங் ஸ்பாட் போவாங்க, அங்கே இவர் நடிச்சுக்கிட்டு இருப்பார், அப்படி பார்த்த ஒரு விஷயமா இருக்கலாம். அது வந்து இப்போது வாத்தி படம் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து என்னென்னா தெலுங்கு தமிழ் ரெண்டுத்துலேயுமே வந்து பைலிங்குவலாக விட்டாங்க அந்த படத்தை. அது வந்து இதுக்கு முன்னாடி வந்த படங்களான பிரின்ஸ், வாரிசு படத்தை விட கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது, குறிப்பாக தெலுங்குலேயும் அதிக கலெக்ஷன்ஸ் இருக்குது, தமிழ்லேயும் வந்து ஓரளவுக்கு சொல்லிக்க முடியாத கலெக்ஷன்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உண்மையிலேயே வந்து வாரிசு கலெக்ஷனை விட வாத்தி கலெக்ஷன் பீட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுல உண்மை இருக்காது. இல்லை, நான் வந்து இங்கே வந்து நீங்கள் வாத்தியை வந்து தமிழில் வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு சக்ஸஸ் மீட் ஒன்று வச்சாங்க, வச்சுட்டு ஒரே வாரத்தில் 70 கோடி கலெக்ஷன் அப்படின்லாம் சொன்னாங்க. வந்து ஒரு படம் இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் ஆகி உள்ள கலெக்ஷன் அப்படின்போது நான் பொதுவாக நாங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா எங்கே பார்த்தாலும் அதை பற்றி பேசணும், ஒரு டீ கடையிலையாவது பேசணும், ஒரு சாதாரண ஒரு இடத்துலையாவது பேசணும், ஒரு நாலு கல்லூரி மாணவர்களாவது பேசணும். அப்படி எந்த டாக்கும் அந்த படத்தில் இல்லை. அந்த படத்துக்கு தமிழ்நாட்டில் எதிர்மறையான விமர்சனங்கள் தான் இருந்தது. ஒரு அப்படியே தெலுங்கு டப்பிங் படத்தை பார்க்குற மாதிரி இருக்குது, இதெல்லாம் லாஜிக்கே இல்லாத சீன்ஸ் இப்படி இருக்குது. இவங்க தரப்பில் அதை சொல்லிட்டு போயிட்டாங்க, சரி அந்த ஹீரோக்கிட்ட அடுத்து கழிச்சிட்டு வாங்குறதுக்காக கூட அது இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஆந்திராவில், ஆந்திரா தெலுங்கானாவில் நாம் வந்து ஒரு சோர்ஸில் விசாரித்தப்போ நீங்கள் சொல்கிறது உண்மை தான். ஏன்னா வாரிசுடு வந்து இவ்வளோ நாள் வந்து 26 கோடி ரூபா தான் கலெக்ட் பண்ணியிருக்குது. இப்போ 7 நாளில் இந்த படம் போய், அதாவது வந்து சார் இங்கே வாத்தி அங்கே சார், இந்த படம் வந்து 30 கோடி கலெக்ட் பண்ணி இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதற்கான காரணம் என்னென்னா அந்த டைரக்டர் வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கதைக்களத்தை வச்சார். இங்கே வந்து நம்ம ஆந்திரா தமிழ்நாடு எல்லைக்குள்ளே அந்த கதை நடக்கிற மாதிரியும், அங்கே வந்து ஆந்திரா தமிழ்நாடு அதே மாதிரி தான் அங்கேயும் அதை பண்ணியிருக்காரு. இங்கே கனெக்ட் ஆகலை அது, ஏன்னா இங்கே முழுக்க தெலுங்கு வாடையாக தான் இருந்தது, அங்கே அது கனெக்ட் ஆகிடுச்சு. வந்து அவங்களுக்கு வந்து அந்த லோக்கல் அந்த ஒரு ஃபீல் இருந்தனால ஆமாம் அதை வந்து அந்த படத்தை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தனுஷுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு மகிழ்ச்சியில் இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா தனுஷுடைய படங்கள்லாம் தெலுங்கு திருப்பதிக்கு அந்த பக்கம் திருப்பதி உள்ளே நுழைய விட மாட்டாங்க, வெளியே தள்ளிடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சில ஹீரோக்களை மட்டும்தான் அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க தமிழ்லேருந்து, அதில் சூர்யா, கார்த்தி, விஜய் இந்த மாதிரி. ஏன்னா அஜித்தே இன்னும் அங்கே வந்து எதுவும் ஆகலை, போகலை அவர். அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து இந்த இவ்வளோ பெரிய வசூல், இவ்வளோ பெரிய வெற்றி வந்து
அவருக்கு வந்து பெரும் மகிழ்ச்சியில் இருக்குது. இன்னொரு மகிழ்ச்சி, அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து சத்யஜித் ஃபிலிம்ஸ் அவங்களுக்கு வந்து இன்னும் பெரும் மகிழ்ச்சி. காரணம் என்னென்னா அவங்க தான் வந்து கேப்டன் மில்லர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு படம் ஹிட்டாகுது, ஒரு படம் நல்ல வசூலை தருகுது அப்படின் போது அடுத்த படத்துக்கு அந்த வழி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு வசூலும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் ஒரு 10 கோடி 15 கோடி எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்துடும். அதனால் கேப்டன் மில்லருக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம். தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வந்து தள்ளிப்போயெல்லாம் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஒரு சில படங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 ஆண்டுகள் கழித்து கூட ரிலீஸ் பண்ண வரலாறாக பார்க்க முடியும். உதயா, சதுரங்கம் இந்த மாதிரியான படங்கள்லாம். இதில் வந்து அண்மையில் சொல்கிற விஷயம் வந்து பார்டர், அருண் விஜய் நடிப்பில் வெளியான பார்டர் வந்து கிட்டத்தட்ட 8-9 முறை வந்து தேதி அறிவிக்கப்பட்டு தள்ளி வைக்கப்பட்டிருக்குது. மார்ச் 24ஆம் தேதி வெளியாகிறதா கடைசியாக சொல்லி இப்போ அதையும் தள்ளி வச்சுட்டாங்க. தேதி வந்து இன்னும் குறிப்பிடப்படலை அப்படிங்கிறாங்க. ஏன் சார் இந்த மாதிரியான ஒரு 8-9 முறை வந்து தேதியை அறிவிக்கப்பட்டு தள்ளி வைக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை அதுக்குள்ளே? ஏன் அவ்வளோ நாள் தள்ளி போகுது? சார், இன்றைக்கி வந்து ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, நீங்கள் யார் வேணாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா அவ்வளோ டிஜிட்டல் தொழில்நுட்பம் அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் ஆகிடுச்சு. அதை தாண்டி பிஸ்னஸ், மார்க்கெட்டிங், ரிலீஸ், இதை மூணுத்துல தான் வந்து சிக்கலை சந்திப்பாங்க. அது எல்லா படத்துக்கும் உண்டு. நீங்கள் வந்து RRR ஒரு படத்தை வந்து அந்த அளவுக்கு அவங்க மார்க்கெட்டிங் பண்ணலன்னு வச்சு கண்டென்ட் இருந்தது. அந்த அளவுக்கு ராம் சரணும் ஜூடி ரெட்டியாரும் ராஜமௌலியும் அந்த படத்தை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இந்தியா முழுக்க சுற்றுனாங்க. அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து அது ஆஸ்கர் வரைக்கும் போயிருக்குது. ஜப்பானில் வந்து ஒரு பெரும் கொண்டாட்டமாக அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. 1000 கோடி வசூல் பண்ண ஒரு சில படங்களில். ஆமாம், அதுவும் ஒன்று. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், தென்கொரிய தூதரகத்தில் அந்த நாட்டுக்கூத்து பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிக்கிறாங்க. இந்த ரீச்சுக்கு காரணம் என்னன்னா அந்த ப்ரொமோஷன், அந்த மார்க்கெட்டிங் தான். இதே போல தான் பார்டர் மாதிரியான படங்கள் வந்து கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. கடைசியில் வந்து ரிலீஸுன்ற ஒரு விஷயத்தில் பஞ்சாயத்து ஏற்படும். அதுக்கு காரணம் என்னென்னா, இது பார்டருக்கு சொல்ல, பொதுவாக சொல்கிறது கடன், மற்ற பிரச்சனைகள், அந்த படத்துக்காக NOC கிடைக்காத ஒரு சில காரணங்கள் இப்படிலாம் இருக்கு. நீங்கள் முந்தைய படங்கள் கூட அருமையாக சொல்லியிருந்தீங்க, உதயா, சதுரங்கம் இந்த மாதிரி படங்கள்லாம். உதயாலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருடக்கணக்கில் இருந்தது, அதெல்லாம் ஒரு 9 வருடம் நினைக்கிறேன். ஆமாம், அது வந்து திரும்பவும் வந்து ஒரு ரீஷூட் வந்து ரேஸ் கோர்ஸில் தான் எடுத்தாங்க. சிம்ரன்லாம் வந்து ஆளே மாறி போயிருந்தாங்க அந்த படம் வந்து திரும்ப வந்து பண்ணும்போது. நீங்கள் அதே போல் சதுரங்கம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தள்ளி 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 வந்தது. பார்டர் அந்தளவுக்கு தள்ளி போகலையே. அந்த நீங்கள் சொன்னால் அந்த ரிலீஸ் டேட்டை அறிவிச்சு தள்ளி போகிறது வந்து உண்மையிலே வந்து ஒரு ஹீரோவுக்கும் ஒரு வேதனையான விஷயம். அதை தாண்டி ஒரு இயக்குனருக்கும் வந்து அது பெரிய பின்னடைவது. பார்டர் அதை தாண்டி ரிலீஸ் ஆகி அந்த படம் ஹிட் ஆகிச்சுன்னா அந்த ஹீரோவுக்கும் இயக்குனருக்கும் ஒரு பெரிய கொண்டாட்டம் தான். அருண் விஜய் சம்மந்தப்பட்ட மாதிரியே அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போது அவர் ஏற்கனவே வந்து மகிழ் திருமணி படங்களில் ஆரம்பகட்டத்தில் 2-3 படங்கள் நடிச்சிருக்காரு. அதுக்கு அவருக்கு ஒரு கம்பேக்காக கூட இருந்துச்சு. இந்த நிலையில் அஜித்துடைய படத்தில் அவர் வில்லனாக நடிக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஏற்கனவே வந்து என்ன இருந்தால அருண் விஜய் நடிச்சிருந்தார், அந்த காம்பினேஷன் நல்லாவும் இருந்துச்சு. ஸோ இப்போ அடுத்து AK-62 அருண் விஜய் வில்லனாக நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. AK-62 ஏற்கனவே நிறைய குழப்பங்கள் இருக்குது, இன்ன வரைக்கும் டைட்டில்லாம் கூட அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது சார், அருண் விஜய் அந்த படத்துக்குள்ளே இருக்காரா? உண்மையிலே AK-62 வந்து இன்னும் அடுத்த கட்டமே எதுவும் மூவ் ஆகலை. மகிழ் திருமேனி வந்து 99.99% அவர் தான் ஆயிடுச்சு. அது 1% கூட என்னென்னா அவங்க அஃபிஷியலாக அறிவிக்கணும், அதுக்காக தான் அந்த 1% விடுறது. அதை தாண்டி டைட்டிலை தாண்டி ஒரு ப்ரோமோ வீடியோ விடுறது கூட அவங்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு அறிவிப்பை விட வேண்டியது தானே. அவங்க ஒரு 4 பேர் நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லை போட்டு விடாமல் அது ஏன் வந்து இன்னும் வந்து ஏதோ பட்டணத்தில் பூதம் மாதிரி, பூதம் காத்தா மாதிரி படத்துக்கு பூஜை ஆரம் போட்டுட்டு தான் ஒரு தகவலும் இல்லை. அது வந்து தகவல் தான் சார், ஆபீஸ் பூஜை போட்டுட்டாங்கன்றாங்க. அப்புறம் பார்த்தா வந்து மார்ச் 2வது வாரம் ஷூட்டிங் கிளம்ப போகிறாங்கன்றாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு ஸ்டார் ஹோட்டலில் டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கான்றாங்க. 3 கதையில் ஒரு கதையை வந்து ஓகே பண்ணிட்டான்றாங்க. 4 தலைப்பை வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் கொடுத்துருக்காங்க. அந்த 4 தலைப்பும் வந்து ரெடியாக இருக்கு. எதுக்குமே வந்து எல்லாத்துக்குமே NOC கொடுத்தாச்சு, கிளியர் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. இப்படியாக இருக்கிறதாம், செல்கிறதாம், நடக்கிறதாம் கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி தகவல் தான் நாம் உட்பட வந்து அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. லைகா தரப்பில் இருந்து அஃபிஷியலாக வர வரைக்கும் எதுவுமே கிடையாது. அதே போல தான் வந்து இந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா, அருண் விஜய் நடிக்கிறாராம் கேட்டிருக்காங்களாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சோர்ஸில் கேட்டது இருக்குது, அருண் விஜய்க்கு வந்து பாலா படத்தில் நடிக்கிறோம், வணங்கான் ட்ராப் ஆச்சுங்களா, வணங்கான் கதையில் வந்து அருண் விஜய் நடித்தே ஆகணும், அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. ஏன்னா அருண் விஜய் வந்து பயங்கர ஒரு டேலண்டான ஒரு நடிகர். வந்து அவருக்கு வந்து ஒரு தீனி போடுற மாதிரியான ஒரு இயக்குனர் கிடைக்கலையேன்னு ரொம்ப நாள் அவருடைய ஆதங்கம். அந்த ஆதங்கம் வந்து பாலா மூலமாக நிறைவேறும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.
லியோ படம் வந்து இந்த பக்கம் வந்து சைமல்டேனியஸாக ஒர்க் போயிட்டுருக்கு, மிஸ்கின் கூட அவருடைய ஷெட்யூலை முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணலாம் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இந்த லியோவில் இன்னும் வந்து ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அது அஃபிஷியலாக கொடுக்குறாங்களா இல்லை அன்அஃபிஷியலாக வந்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல. விக்ரம் நடிக்க போகிறதா சொன்னாங்க, ரோலக்ஸ் கேரக்டர் இதுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னாங்க, கமல் கேரக்டர் கொண்டு வர போகிறதா சொன்னாங்க. நிறையா செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் வந்து அந்த படத்துடைய வசனகர்த்தாவாக இருக்கிற ரத்னகுமார் மூணு படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு, லோகேஷ் கனகராஜோட ஆஸ்தான வசனகர்த்தா ரத்னகுமார் அவர் வந்து ரெண்டு ட்வீட் போட்டிருந்தார். ஒன்று வந்து ஈகிள் ஹிண்ட்னு போட்டு கமல் ஃபோட்டோ போட்டு ஒரு ட்வீட்டும், இன்னொன்று வந்து அந்த விக்ரம் படத்தில் அந்த சந்தானம் விஜய் சேதுபதி கேரக்டரை போட்டு நெவர் டைஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தார். இதனால் வந்து இந்த ரெண்டு கேரக்டர் படத்துக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வெளியாகிட்டுருக்கு. இந்த படத்தில் விஜய் தவிர லோகேஷுடைய மற்ற கேரக்டர்ஸ் யாராவது உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காது? இல்லை, மற்ற படத்துடைய கேரக்டர்ஸ் இந்த ரத்னகுமார் வந்து ஒரு கதை வசன கர்த்தாவாக இருந்தாலும் லோகேஷுடைய நண்பர் அப்படின்ற விஷயத்தை தாண்டி அவர் வந்து படத்துக்கு வந்து அறிவிக்காத ஒரு பிஆர்ஓ மாதிரி தான் செயல்பட்டுருக்காரு. இதெல்லாம் தேவையே இல்லை. வந்து திடீர்னு வந்து இங்கே பிரசாத் லேபில் வந்து ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து இதில் கமல் இருக்கார், இது கண்டிப்பாக படத்து எல்ஜிபி தான்றாரு. திடீர்னு நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட கூலிங் கிளாஸை போட்டு விட்றாரு. அப்புறம் ஒரு நாலு நாளைக்கு முன்னே பார்த்தா ஒரு டாகை கையில் வச்சுக்கிட்டு இதை வந்து டீ கோட் பண்ணாதீங்க அப்படின்றாரு. உடனே அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க, கேரளாவில் வந்து ஒரு டாகை வந்து இந்த படத்துக்காகவே ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே -12°C இந்த நாய் அங்கே போனால் செத்து போயிடும், அதனால் அங்கே இருக்கிற நாயை வச்சே படம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வந்து இதெல்லாம் முழுக்க முழுக்க இவங்களே இந்த இது பண்ணுறாங்க. ஒரு இயக்குனர் தர வேண்டிய அப்டேட் எல்லாம் இவர் தந்துக்கிட்டு இருக்காரு, அப்புறம் வந்து டீகோட் பண்ணாதீங்கன்னு வேறு சொல்கிறாரு. சார், உண்மையிலே இந்த படத்தில் யார் எல்சியூவில் இருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காரு லோகேஷ். வந்து அது வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், லோகேஷ் வந்து ஒரு மார்க்கெட்டிங் தெரிந்த மிகச்சிறந்த இயக்குனர். அவர் அதை எங்கே எந்த நேரத்தில் எப்படி வெளியிடணும் அப்படின் தான் வந்து பெரிய கட்டிக்காரர் வந்து. ஆனால் இது எல்சிவி படம் தான், கண்டிப்பாக எல்சிவி படம் தான். கமல் இருக்கார், ஏன் கமல் இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம்னா அப்படின்னா அவருக்கு வந்து லோகேஷ் மீது ஒரு தனி அன்பு உண்டு. தன்னுடைய வாழ்நாளில் இப்படி ஒரு வசூலை கொடுத்த ஒரு இயக்குனர் அவர். அதை தாண்டி விக்ரம் திரி அவர் தான் எடுத்தாகணும், அதனால் விக்ரம் திரி அவர் வந்தாகணும். இதை தாண்டி வந்து விஜய் வந்து தன்னுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸுக்கு ஒரு படம் பண்ணி தரணும், இந்த ஆசையெல்லாம் இருக்குது. அதனால் வந்து ஒரு சின்ன ரோல் கூட பண்ணிட்டு போவார் கமல்.